வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நத்தைச்சூரியோடைய ரெண்டாவது பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நத்தைச்சூரியோடைய வில் பவர், இதோடைய மிகப்பெரிய ஆற்றல்களை பற்றி பார்க்கோம். இதில் என்ன என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நூல் பெரும்பாலும் சொல்லிடுறேன். இது மாயாஜால வினோதம்ங்கிற நூல். இதில் வந்து 134வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நத்தைச்சூரியின் சித்து விளையாட்டுகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன இது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியத்திற்குட்பட்டு சித்தம் கழிக்க எதை சொன்னாலும் நம்ம திஷ்டம் போல் சித்து விளையாடும் நத்தைச்சூரி ஒன்றே இந்நாட்டில் ஜாலத்திற்கு முதன்மை பெற்றது. அதாவது ஜாலம்னா இந்த வித்தை காமிக்கிறது, இதுக்கு முதன்மை பெற்றதே நத்தைச்சூரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தாக்கில் இது சாதாரணமாக கண்ட இடங்களிலெல்லாம் கிடைக்காது. அடுத்தாக்கில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, தென் தேசத்தில் சர்ப்பங்கள் வசிக்கும் மலையடி வாரங்களில் இச்செடி மறைவாக முளைத்திருக்கும். இது மலையடி வாரத்தில் சர்ப்பங்கள் வசிக்கக்கூடிய புத்துக்கு இடுக்கையில் தான் இருக்கும் நிறைய அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. மறைவாக முளைத்திருக்கும், இது ஒரு பெண் மூலிகை ஆகும். இந்த நத்தைச்சூரிங்கிறது பெண் மூலிகை ஆகும். இதற்கு ஆண் மூலிகை ஒன்று உண்டு. இதுக்கு ஆண் மூலிகை ஒன்று இருக்குது, நத்தைச்சூரியில் பெண்மொழியின்னு ஒன்று இருக்குது. இப்போ நத்தைச்சூரின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது வந்து பெண்மொழியை, பெண்மொழியை நத்தைச்சூரினா பெண்ணு, நத்தை வராளி அப்படின்னா ஆணு. ஏன்னா அது ரெண்டு இனங்கள் இருக்குது. ஏன்னா நத்தை வராளியோடைய காற்று அங்கே வைக்கிற மொழியனா, இங்கே காற்று அடிக்கக்கூடிய திசையில் இந்த நத்தையவோ அல்லது அந்த ஆமையோடையோ வச்சிட்டோம் அப்படின்னா தூள் தூளாக நொறுங்கிறோம். இதுதான் வந்து ஒரிஜினலுக்குண்டான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தாக்கில் நத்தைச்சூரியானால் அதிலுள்ள இருக்கும் தசைகள் தானே கலன்று போகும். ரெண்டே பாயிண்ட், மேல் ஓடு அடித்ததுன்னா அது நத்தை வராளி, சரியா? உள்ளுக்குள்ளே உள்ள சத பத்து இருக்கும், நத்தைக்குள்ளே ஒரு சதம் இருக்கும் பாருங்க, குழு குழு, இது வெடித்ததுன்னா இது நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாயிண்ட், சரியா? தசைகள் தானே கலன்று வெளியேறும். இந்த மர்மம் குளிச மாடி கட்டி ஜாலமாட சொல்கிறாங்க. அந்த ஜாலம் என்ன ஜாலம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு தண்ணி ஒரு வாளியில் கோரி அப்படி எழுத்தாக்கில் இருக்கிறவங்க ஊற்றுனோம்னா அந்த தண்ணி அப்படி நின்றும் மேலே படாது இந்த வேருடைய பவரில் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூளையை எடுத்து காப்பு கட்டி முறப்படி அந்த சாப நிவர்த்தி எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை வந்து இதே மாதிரி பல ஜால வேலைகளுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து என்ன நீங்கள் நினச்சி செய்கிறீங்களோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த நத்தைச்சூரி செய்யும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தது எல்லாமே அறிவு சார்ந்த விஷயம் நத்தைச்சூரியை பற்றி. இதில் நம்ம வந்து ஜீவராசிகளை வதை பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால் இப்படிலாம் நம்ம செஞ்சு இதை வந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையாகவே இந்த மூலிகை வந்து நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அதை பறித்து இது பண்ணிக்கிங்க. ஜீவராசிகளை வதை பண்ணுற வேலையை நம்ம செய்யாமல் இருக்குது. நல்லது, நன்றி, வணக்கம்.